ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்ல டேஸ்டான அடை தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு புழுங்கலரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பெல்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை வந்து தண்ணி விட்டு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். உளுந்து சேர்த்தாதான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கூட இதில் வந்து சேர்த்துக்குவாங்க, நான் வந்து சேர்க்கலைங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேங்க, பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க. இது கூட அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 வரமிளகாய், 4 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து புளிச்சதுக்கு அப்புறம் தான் தோசை வந்து செய்ய போகிறேங்க. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக இப்போ கூட நீங்கள் வந்து தோசை வந்து செஞ்சுக்கலாம். புளிச்சதுக்கு அப்புறம் செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக நான் வந்து விட்டுறேங்க. நீங்கள் குறைஞ்சது 1/6 மணி நேரமாவது விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இதில் வந்து நான் வந்து தண்ணி வந்து விட்டுக்கிறேன். அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கரைச்சாச்சு. இப்படியே கூட நீங்கள் தோசை வந்து விட்டுக்கலாம். அதை விட நீங்கள் வந்து வெங்காயம் வந்து தாளித்து கொட்டி நீங்கள் செய்யும் போது அடை தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அடை தோசை பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்மளோட மாவில் வந்து சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முருங்கைக்கீரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கும்போது கூட வதக்கி எடுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மாவு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி செய்யலாம், காரச்சட்னி செய்யலாம், சாம்பார் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ வந்து நம்ம காரச்சட்னி வந்து செஞ்சிடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/5 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோதாங்க. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சதை நம்ம வந்து தாளித்து எடுத்துடலாங்க. அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கூடவே கொஞ்சம் உளுந்த பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லைங்க. எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோங்க, அதனால் நல்லா கலந்து எடுத்துட்டால் போதுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான காரச்சட்னி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ அடை தோசை வந்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு கல் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். உங்களால் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாங்க. இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களால் ரொம்ப மெடிசாக வந்து தேய்க்க முடியாது, அதனால் ஓரளவு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாங்க. நல்லா 1 சைட் வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா மணமாகவும் இருக்குங்க.
ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டான அடைதோசை வந்து ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.